Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம ஒரு ஜென்ரலான வீடியோ பார்க்க போறோம். என்னன்னா வந்து ஆரி எம்ப்ராய்டரிய எப்படி ஒரு பிசினஸா பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் எப்படி ஆரி எம்ப்ராய்டரிக்கு எம்ப்ராய்டரி ஒரு பிசினஸா எடுத்து பண்ணினேன் அண்ட் எப்படி யூடியூப்ல வந்தேன் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு உங்களோட சும்மா ஒரு சும்மா உங்கள்கிட்ட கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஆரி எம்ப்ராய்டரி கத்துக்கிட்டேன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, லைக் ஒரு லவ் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு டைவர்ஷனுக்காக யாரும் எம்ப்ராய்டரி கிளாஸில் கொண்டு போய் விட்டாங்க. பட் நான் வந்து ரொம்ப கொஞ்சம் கூட டைவர்ட்டே ஆகாமல் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணி லவ் பண்ணவனே கல்யாணம் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய பேர் அதுவும் கேட்டிருந்தீங்க, லவ் பண்ணேன்னு சொன்னீங்க கல்யாணம் யாரை பண்ணுனீங்க அப்படின்ட்டு. ஜெய லவ் பண்ணேன், ஜெயவே கல்யாணம் பண்ணிட்டு எங்கள் அக்கா மருமகளாக வந்த வீட்டுக்கு, அதே வீட்டுக்கு நானும் மருமகளாக வந்துட்டேன். ஸோ எங்கள் லவ் பற்றி சொல்லி முடிச்சாச்சு. அடுத்து வந்து கல்யாணம் பண்ணி வந்தாச்சு. வந்த அப்புறம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நிறைய கிளாஸஸ் தான் எடுத்துட்டு இருந்தேன், வீட்டில் வச்சு சின்ன கிளாஸஸ் தான் எடுத்துட்டு இருந்தேன். அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்தது. இங்கே தேனிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய ஆர்டர்ஸ் வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஆர்டர்ஸ் அத்தைக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருந்தேன். பட் அப்போ வந்து நான் எப்படி நான் வந்து ரொம்ப சின்சியராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும் ஒர்க்கு, ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும், டைம் எடுத்து பண்ணுவேன். ஒவ்வொரு பிளவுஸுக்கும் இவ்வளோ நேரம் எடுப்பேன், ஒவ்வொரு பிளவுஸும் ஏன் பிளவுஸாக நினச்சி போடுவேன் நான். அழகாக இருக்கணும், கொஞ்சம் கூட பிசுறு வரக்கூடாது, நீட்டாக இருக்கணும் அப்படி இப்படின்னு ரொம்ப டைம் எடுத்து பண்ணுவேன். ஸ்லோ ஒர்க்கர் நான் அப்போ ரொம்ப ரொம்ப ஸ்லோ ஸ்டார்டிங் தானே எனக்கும், அப்போது ரொம்ப ஸ்லோவாக தான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ ஜெய்க்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது நான் இந்த ஒர்க் பண்ணுறது. என்னென்னா வந்து நீ ரொம்ப அதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, எங்கள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற, லைக் உன் ஹெல்த் பார்த்துக்க மாட்டேங்கிற அப்படின்றத ரொம்ப இது பண்ணுவாங்க. ஏன்னா வந்து கல்யாண ஆர்டர்ஸ்லாம் வரும்போது என்ன பண்ணுவேன்னா நைட் டைம் நான் உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பிடிக்காதவருக்கு. ஸோ அது கொஞ்சம் இதிலே தான் கான்ஃப்ளிக்ட்லேயே தான் போய்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாளில் என்னாச்சுன்னா வந்து ஜெயோட பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆக ஆக ஹார்ட்வேர் ஷாப் வச்சுருந்தோம். ஹார்ட்வேர் ஷாப்னா இது மாடுலர் கிச்சன் அண்ட் கபோர்டு டோர் ஃபிட்டிங்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் டவுன் ஆக ஆக இன்கம் குறைய ஆரம்பிச்சிச்சு ஜெய் சைட்லேருந்து. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக ஜெயோட இன்கம் எதுவுமே இல்லாத ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு. அப்போ தான் வந்து ஆரி ஒர்க்கை வந்து ஒரு சீரியஸான பிஸ்னஸாக எடுத்து நான் பண்ண ஆரம்பித்தேன். அது வரைக்கும் வந்து ஒரு ஹாபிக்கம் பிஸ்னஸ் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாபியாக பண்ணிட்டு இருந்ததை ஒரு சீரியஸான பிஸ்னஸாக எங்களுக்கு என்னோட இதாச்சு. அதுதான் ஃபுல் டைம் ஒர்க் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அப்பயுமே வந்து இன்றைக்கு என்ன அதுதான் வந்து நீ ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, அதுலேயும் ஹெல்த் பார்த்துக்க மாட்டேங்கிற அப்படின்ற அதுலேயும் அப்பயும் அவங்களுக்கு ரொம்ப அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்தது. அப்போது என்ன என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஒரு 3000 ஒரு ப்ளவுஸ் போடுறேன்னு வச்சுக்கோ, அதில் வந்து நீ யோசிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஷேர் எடுக்கணும், அது போக நீ ஒர்க் பண்ணுறதுக்கு, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 3000 ப்ளவுஸில் ஒரு 500 நீ யோசிக்கிற உன்னோட யோசனைக்கு 500 சார்ஜ் பண்ணிக்கோ, மிச்சம் 2500 வந்து நீ ஒர்க் பண்ணுறதுக்கான சார்ஜ். அப்போ நீ என்ன பண்ணலாம், ஒரு ப்ளவுஸ் எடுத்தேன்னா அதில் யோசிக்கிறதுக்கான அந்த 500 மட்டும் எடுத்துட்டு 2500 ருபீஸுக்கு ஒரு ஒர்க்கத்தை கொடுத்து ஒர்க் பண்ணி வாங்கிடலாம்ல அப்படின்னு ஐடியா கொடுக்க ஆரம்பித்தாங்க. பட் எனக்கு என்ன தோணும்னா வந்து ஒரு ஃபுல் ப்ளவுஸ் நானே யோசிச்சு நானே போட்டால் 3000 ருபீஸ் வருதுல்ல, ஸோ அதனால அதுதான் எனக்கு பெருசாக தெரியும் அப்படி. அது ஒரு கொஞ்சம் நாள் ஒரு குழப்பமாகவே போய்கிட்டு இருந்தது. அப்புறம் வந்து அப்போ என்ன பிளான் பண்ணாங்கன்னா ஜெய், ஸோ இவளை வந்து நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்தோம்னா அதை ஒர்க் பண்ண டைம் இருக்காதுல்ல, அப்போ நீ ஸ்பிட் பண்ணி கொடுத்துருவா, ஒர்க்கர்ஸ்ட்டு ஸ்பிட் பண்ணி கொடுப்பா அப்படிங்கிற ஐடியாவில் என்ன பண்ணாருன்னா என்னோட டிசைன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எங்கள் தேனிக்கு பக்கத்தில் இருக்கிற கம்பம் அந்த மாதிரியான ஊருக்கெல்லாம் போயிட்டு டெய்லர் ஷாப்ஸில் கொண்டு போய் ஆல்பம் காட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்ததுன்னா சொல்லுங்க அப்படின்ட்டு. அங்கெல்லாம் என்ன தெரிஞ்சதுன்னா வந்து இப்போ நம்ம 1000 ருபீஸ்க்கு ஒரு ப்ளவுஸ் போடுறோம் அப்படின்னா வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, டெய்லர்ஸ் அங்கே கம்பம் போடி சைட்லேருந்து டெய்லர்ஸ்லாம் வந்து மிஷின் எம்ப்ராய்டரி ஃபுல்லாக போட்டுட்டு அது மேலே லைக் ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, அதையுமே மிஷின்லேயே வச்சு தைச்சிடுறாங்க. எம்ப்ராய்டரி போடுற மிஷின்லேயே வச்சு வச்சு தைச்சிட்டு அவங்க ரொம்ப கம்மி ரேஞ்சுக்கு 500-600க்குலாம் அந்த ப்ளவுஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ எங்களுக்கு அதுவும் மறுபடியும் நம்ம எம்ப்ராய்டரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்கு அப்படிங்கிறதுக்கான இது வந்து அங்கே எங்களுக்கு யாருக்கும் அவ்வளோ இதாக பின்படலை. எல்லோரும் வந்து ரொம்ப சீப்பாக இது முடிஞ்சிருக்குல்ல படிச்சுட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஸோ அதில் ஒரு பிரேக்கு. ஸோ அந்த மாதிரி ஆர்டர்ஸ் நம்மளால் டெய்லர் ஷாப்ஸில் போய் எடுக்க முடியலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து இது மாதிரி கொஞ்சம் போய்கிட்டே இருந்துச்சு. ஜெய் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க, நிறைய விதவிதமான சேனல்ஸ் நிறைய பார்ப்பாங்க, டெக்னிக்கல் சைட்ஸ் அவங்க ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட சேனல்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது சரி இதில் இவ்வளோ வியூஸ் இருக்குது, சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்காங்க, ஸோ அப்படி இப்படின்னு பார்த்துட்டு நம்ம வேணும்னா நம்மளோட ப்ளவுஸ் டிசைன்ஸை வந்து யூடியூப்ல ஒரு
இது மாதிரி கொடுத்தோம் நம்ம டிசைன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா வந்து மேபி நமக்கு ஆர்டர்ஸ் நிறையா வரும். அப்போ அப்போ வந்து எங்களோட மெயின் தாட் என்ன இருந்துச்சுன்னா ஆர்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுலேயே இருந்தாங்க. ஸோ அப்போ அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூப்குள்ளே வந்தது. அதுதான் மெயின் ரீசன், ஆர்டர்ஸ் நிறையா வரும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்தது. பட் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது, லைக் யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் போட்டு அது மூலமாக நமக்கு யூடியூப்லேருந்து லேர்னிங்ஸ் வருது அப்படிங்கிறது எனக்கு அப்போ அந்த பாயிண்ட்டை தான் தெரியவே ஆரம்பிச்சுது. அது எப்படின்னா லைக் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்லே 2018 செப்டம்பர் அக்டோபர் செப்டம்பரில் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி யோசிச்சதோ அதுக்கப்புறம் வந்து யூடியூப்லேருந்து எதுக்கு நமக்கு இயர்னிங்ஸ் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் நிறைய ப்ரௌஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜெய்தான் நிறைய சேனல்ஸ் பார்த்தாங்க, நிறைய யூடியூப் வீடியோஸே பார்த்து பார்த்து எதனால் இந்த மாதிரி இன்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் போது என்ன தெரிஞ்சதுன்னா வந்து யூடியூப் இஸ் அ கைண்ட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது என்னன்னா வந்து உங்கள் கையில் இருக்கிற கேட்ஜெட்ஸில் நீங்கள் பார்க்குற ஆட்ஸ் இதெல்லாம் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஒரு ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அது வந்து நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற ஒரு பிளாக்னாலும் சரி, உங்கள் ஃபோன்லேயோ உங்கள் ஐபேட்லேயோ இல்லை உங்கள் சிஸ்டம்லேயோ எதுலனாலும் ஒரு பிளாக் பார்க்குறீங்கனாலும் சரி, ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிங்கனாலும் சரி, அதில் ஆட்ஸ் வரும். இங்கே நம்ம சேனல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் வரும், அந்த ஆட் மூலமாக தான் நமக்கு இன்கம் வருது. இதுக்கு பேர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா வந்து கண்டிப்பாக நம்மளோட பிஸ்னஸ்லேயும் இது ஆரி பிஸ்னஸ்லேயும் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போது இது எப்படி நான் வந்து ஒரு 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 சினிமா போஸ்டர்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு நிறைய பேர் போகிற வர இடத்துல தான் போஸ்டர்ஸ் நிறைய இருக்கும். லைக் ஸ்கூல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்ஸ் கிட்டலாம் போஸ்டர்ஸ் ஒட்டுறாங்க என்னன்னு தெரியல, பட் அதிகமான மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல போஸ்டர்ஸ் இருக்கும், சினிமா போஸ்டர்ஸ். ஸோ இதுக்கு என்ன மீனிங், எங்கே நிறைய மக்கள் வராங்களோ அந்த இடத்துல பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் எங்கே நிறைய மக்கள் வராங்களோ அந்த இடத்துல ஆட்ஸ் போடுறாங்க. எந்த சேனல் நிறைய பேர் வியூ பண்ணுறாங்களோ அந்த இடத்துல ஆட்ஸ் போடுறாங்க, அந்த ஆட் மூலமாக தான் நமக்கு இன்கம் வருது. ஸோ இது வந்து இது அடுத்து வரப்போ ஜென்ரேஷன் வந்து மேக்ஸிமம் வில் பிலீவ் ஆன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதுதான் பேசிக்காக நாங்கள் அந்த பாயிண்டில் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஏற்கனவே வந்துருச்சு நிறைய ஊரில், நாங்கள் கற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன் அந்த விஷயத்த. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சரி அப்போ நம்ம யூடியூப்ல என்ன மாதிரியான சேனல்ஸுக்கு நல்ல இது இருக்கு, நல்ல ஃப்ளரிஷ் ஆகுது, எந்த மாதிரி சேனல்ஸ்க்கு நிறைய ஆட்ஸ் வருது, நிறைய இன்கம் வருது அப்படிங்கிறத கொஞ்சம் இன்னும் தேடி பார்த்தாங்க. அதுவும் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா வந்து ரெண்டு டைப் ஆஃப் சேனல்ஸ் வந்து யூடியூப் நல்லா ப்ரொமோட் பண்ணுறாங்க. எப்படின்னா வந்து ஒன்று என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸாக இருக்கணும், லைக் விளாக்ஸ் அண்ட் அந்த குக்கிங் அந்த மாதிரி. இன்னொன்று வந்து டீச்சிங், ஒன்று நீ மக்களுக்கு கற்றுக்கொடு, இல்லை அவங்க சந்தோஷப்படுத்து. இது ரெண்டு தான் யூடியூபோட மெயின் க்ரைட்டீரியா மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது. அவங்களோட இதில் அப்படி தான் இருக்குது. இது ரெண்டு தான் மெயினாக அவன் நல்லா ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறத விட நம்மக்கிட்ட ஒரு 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 திறமையோ ஏதோ ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட, அதை வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துச்சு. ஆக்சுவலி புதுசாக இந்த மாதிரி எது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாலுமே வந்து எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு நிறைய டிஸ்கஷன் நடக்கும், ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும், சண்டை வரும், எல்லாம் வரும், கடைசி வந்து ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வருவோம். அதே மாதிரி தான் இந்த யூடியூப் சேனல்லையும் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப யோசித்தேன், எப்படி நான் ஃபீஸ் வாங்காமல் எப்படி சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு தான் உண்மையிலே சொல்கிறேன், நான் அப்படி தான் யோசித்தேன். ஆனால் வந்து ஜெய் என்ன சொன்னாங்கன்னா வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இது, நீ வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் விஷயத்த நீ ஒரு உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தேன்னா அதுக்கு அடுத்த லெவலுக்கு உன்னால் போகவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த ஒரு கோல்டன் ரோஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் நான், ஒரு லேஸ் வச்சு ஒரு ரோஸ் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த லேஸ் வந்து இங்கே தேனியில் வந்து என்கிட்ட நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் லைக் கூட எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சின்ன சின்ன எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே கேட்டிருக்காங்க எப்படி போடுறது சொல்லி கொடுங்கட்டு. அப்போலாம் கொஞ்சம் இல்லையே தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஏன் சொல்லி தரமாட்டேன்னா வந்து அது வந்து நம்மளோட கிரியேட்டிவிட்டி, நான் யூடியூப்ல தான் கத்துக்கிட்டேன் அதையும். பட் அவங்க நான் கத்துக்கிட்ட வீடியோல வந்து அந்த ரிபனே வேற மாதிரி இருந்தது. பட் இந்த ரிபன் அந்த ரிபன் நமக்கு கிடைக்கவே இல்லை. நான் அந்த சேனல்ல பார்த்த இந்த ரிபன் நமக்கு கிடைக்கவே கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் இந்த ரிபனை நான் பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, சரி நம்ம இதை வந்து அந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுனவொடனே நான் பண்ணேன். ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல என்னோட கொஞ்சம் யோசனை இருக்கிற கிரியேட்டிவிட்டி இருக்குல்ல, அதனால அதை வந்து நம்ம வெளியில இது பண்ணா என்ன ஆகும்னா வந்து அதே இதை வந்து ரொம்ப சீப் ரேட்டுக்கு போட்டு ஈஸியாக முடிச்சுடுவாங்க. அந்த ஃபினிஷிங் இருக்காது, அந்த இது இருக்காது தான். பட் அட் த சேம் டைம் வந்து என்ன சொல்லிடுவாங்க, அதை ரொம்ப சீப் ஆக்கிடுவாங்க, நம்ம க்ரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப சீப் ஆக்கிடுவாங்க. நிறைய இடத்துல நடக்குது, நடந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். அதனால நான் சொல்லியே தரமாட்டேன் அப்படின்னு தான் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். பட் ஜெய் வந்து இல்லை நீ அதை சொல்லிக் கொடுத்து பண்ணுங்க தான், அடுத்து வந்து இது இப்போ நீ இதை சொல்லி கொடுத்துட்டேன் நான் உங்களுக்கு, அதுக்கு அப்போ தான் அடுத்து வேற என்ன புதுசாக சொல்லிக் கொடுக்குறது, இன்னும் வேற விதமாக சொல்லணுமே நம்ம, அப்போ நீ யோசிப்பேன்னும். ஸோ ஒரு விஷயத்த வெளியே சொன்னா தான் அடுத்த விஷயம் என்ன சொல்றதுக்கு இருக்குன்னு உனக்கு யோசிக்க தோணும், உன்னோட கிரியேட்டிவிட்டி இன்னும் கூட தான் செய்யும் அப்படின்னு சொல்லும் போது தான் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணலாம்.
ஸோ இதை வந்து நீ சொல்லாமல் வச்சுட்டு இருக்க வரைக்கும் அது ஒரு சீக்கிரட்டாகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்ப. இப்போ நான் இவ்வளோ பேருக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்றப்ப வந்து அதுக்கு பாரதி பூனா ஒரு பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லி கொடுத்துட்டேன். அண்ட் கண்டிப்பாக அதை நிறைய பேர் போட்டு காட்டும்போது அது உண்மையிலே சொல்கிறேன், அதில் ஒரு சந்தோஷம் வந்துச்சு. நம்ம நேரடியாக பார்த்து சொல்லி கொடுக்குறத விட யூடியூப்ல பார்த்து கற்றுக்கிட்டு இவ்வளோ அழகாக போடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நான் ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது இருந்த அந்த பிடிவாதம் எல்லாம் மாறி அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, இத்தனை பேர் போடுறாங்க, இவ்வளோ டேலண்ட்ஸ், இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா எல்லாமே நமக்கு தெரிஞ்ச எல்லா சீக்ரெட்ஸையும் சொல்லி கொடுப்போம், நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது. அவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலும் உண்மை ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப ப்ரேஸ் பண்ணி இருக்கும், விஷஸ் இருக்கும், காட் பிளஸ் சொல்லும் போதெல்லாம் உண்மையிலே நமக்கு அப்படியே ரொம்ப பெரிய பெரிய பிளெஸிங்ஸ் கிடைக்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் யூடியூப்ல கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சேன்னா வந்து என்னோட சீக்ரெட்ஸ் எல்லாம் அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே எனக்கு பழக்கமானவங்கலாம் ஃபோன் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன ஓவரா எல்லா சீக்ரெட்டும் சொல்லி கொடுத்துட்ருக்க, இதெல்லாம் தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியும் அதாவது கேரிங்காக தான், எதுக்கு இப்படி ஓப்பனாக சொல்கிற எல்லாத்தையும் அப்படின்னு ரொம்ப கேரோட தான் திட்ட ஆரம்பிச்சாங்க. சேனல் பார்த்து சப்ஸ்கிரைபர்ஸுமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ ஓப்பனாக எல்லாமே சொல்கிறீங்க, ஏன் இவ்வளோ சீக்ரெட்ஸ்லாம் வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் அவங்களுக்கு எல்லாத்துக்கு நான் சொல்லிக்கிறேன், உண்மையிலே வந்து இதெல்லாம் கற்றுக் கொடுக்கும் போது இருக்கிற அந்த ஃபீலிங் வந்து அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும், அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதுவும் நீங்கள் எல்லாம் போட்டோ அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது இன்னும் அது அது ஒரு மாதிரி ஃபீலிங், அது கண்டிப்பாக நீங்கள் என்ன உணர்ந்து பார்த்தா தான் அதுதான் தெரியும், அவ்வளோ நல்லா இருக்கும் அது. அடுத்து வந்து இப்போ வந்து இன்னைக்கு வந்து இன்ட்ரடக்ஷன், அதாவது பிஸ்னஸாக நான் எப்படி பண்ண ஆரம்பித்தேன், நான் எப்படி இதுக்குள்ளே வந்தேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இது நீங்கள் அதாவது இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே வந்து என்னுடைய சேனல் பார்த்து என்னோடய டியூட்டோரியல்ஸ் மூலமாக கற்றுக்கிட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து நான் சொல்ல போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஏற்கனவே நீங்கள் இதை பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஸ்மால் லெவல்லையோ சரி பெரிய லெவல்லையோ சரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து இதையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, ரொம்ப இது பண்ணிக்கிற வேண்டாம். பட் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறோம், நான் இப்போ தான் உங்கள் டியூட்டோரியல் பார்த்து கற்று முடிச்சுக்கிட்டேன், இனிமேல் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நான் என்னோட ஸ்டைல் ஆஃப் டீச்சிங்கும் அப்படி தான் இருக்கும், என்னோட ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதனால் அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படி இப்படிலாம் வச்சுக்க மாட்டேன் நான், ரொம்ப யூனிட்டாக தான் இருக்கும் எல்லாமே. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள், அதாவது எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், லைக் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், அந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோஸும் கண்டிப்பாக ரெகுலராக பாருங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.